காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினர். 6940 கோடி ரூபாய் திட்டத்தின் முதற்கட்டமாக காவிரி தெற்கு வள்ளாறு இணைப்பு. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதியை இறுதி செய்கிறது தேர்தல் ஆணையம். டெல்லியில் நாளை மறுநாள் தேர்தல் ஆணையர்கள் முக்கிய ஆலோசனை. கடலூரில் வெளுத்து வாங்கும் மழையால் தாழ்வான இடங்களில் வெள்ளப்பெருக்கு. ஆறரை மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவு. புதுச்சேரியிலும் அடித்து துவைத்த மழையால் வீடுகளுக்குள் புகுந்தது தண்ணீர். ஒன்பது மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் கொட்டியதால் சாலைகளில் வெள்ளம். மாசி மாதத்தில் வழக்கத்திற்கு மாறாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை. 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தகவல். சுற்றுச்சூழல் அனுமதியை புதுப்பிப்பதில் என்எல்சி நிறுவனம் மெத்தனம். 2 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் அனுமதியின்றி சுரங்கப் பணிகள் நடப்பது அம்பலம். பரபரப்பான அரசியல் சூழலில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நாராயணசாமி இன்று மீண்டும் அவசர ஆலோசனை. வரத்து அதிகரிப்பால் கோயம்பேடு அங்காடியில் குறைந்தது சின்ன வெங்காயம் கருவேப்பிலை விலை. கத்தரிக்காய் பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் சரிவு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக தமிழகத்தில் தொடர்கிறது போராட்டம். சிலிண்டரை பாடியில் கிடத்தி பெண்கள் ஒப்பாரி வைத்து ஊர்வலம். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்வதில் உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடம். தமிழகம் புதுச்சேரியில் தடுப்பூசி போட்டவர்கள் எண்ணிக்கை பாதிக்கும் குறைவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.